இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாம் நாளிலும் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மை பிழைக்க வைக்கிற தேவன் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிழைக்க வைக்கிற தேவன், நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், விசுவாசத்தினால் நாம் பிழைக்கும்படியாய் நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறார் என்று சொல்லி பார்த்தோம். நமக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்கிறார், அதன் மூலமாக நாம் பிழைத்து கொள்ளும்படியான வழியை திறக்கிறார் என்று சொல்லி. இந்த நாளிலும் அவரை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொள்ளும்படியாக, அவரை நோக்கி பார்க்கிறதினால் பிழைப்பு உண்டாகும்படி நம்மை பிழைக்க வைக்கிற தேவனை நாம் பார்க்கிறோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21:9 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அப்போ இந்த இடத்துல நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அருமையாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனாலும் அவர்களுக்குள்ளே தங்கள் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையிலே அவர்கள் எகிப்து தேசத்தையே நோக்கி பார்த்தவர்களாக, அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தபோது கிடைத்த சில ஏதோ ஒரு சில நன்மைகளையே நினைத்தவர்களாக, தேவன் தங்களை இந்த வனாந்திர வாழ்க்கையிலே அற்புதமாக நடத்தி வருகிற அந்த அற்புதத்தை தியானிக்க அல்லது அதை பற்றி சிந்திக்க அதை யோசிக்க மறந்தவர்களாக அநேக விஷயங்களிலே முறுமுறுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு முன்பாக வரும்பொழுது அங்கே பாம்புகள் வருகிறதை பார்க்கிறோம். இந்த பாம்புகள் வந்து ஜனங்களை கடிக்கிறதுனாலே மறுபடி ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிடுகிறார்கள், தேவனை நோக்கி கதறுகிறார்கள். அப்பொழுது அங்கே அவர்களை பிழைக்க வைப்பதற்காக தேவன் ஒரு வழி செய்கிறார். மோசையை கொண்டு ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்திலே தூக்கி மாட்டி வைக்கும்படியாக செய்கிறார். அந்த சர்ப்பம் தூக்கப்பட்ட அந்த கம்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒருவன் பாம்பினால் கடிக்கப்பட்ட ஒருவன் அதை நோக்கி பார்க்கும் பொழுது, எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் எல்லாம் பிழைத்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி இந்த சம்பவம் நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அநேக விஷயங்களிலே நாம் தேவன் முன்பு செய்த நன்மைகளை மறந்தவர்களாக முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள சூழ்நிலை, இன்றைக்கு வரைக்கும் உள்ள நாட்களை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போமானால் நமக்கு தேவன் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு நாளும் நமக்கு பாராட்டியிருக்கிற நன்மைகள், ஒவ்வொரு விதவிதமான சூழ்நிலைகளில, ஒவ்வொரு விதவிதமான கால நிலைமைகளிலே, எத்தனை ஆபத்தான நேரங்களிலே, கட்டங்களிலே, எத்தனை வியாதிக்கும் மரணத்துக்கும் சமீபமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து அதிசயமாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே இன்னொரு தேவை நமக்கு முன்பதாக வரும்பொழுது, முன்பு கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்தவர்களாக, இந்த பிரச்சனையை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக நம் காணப்படுகிறோம். ஆனால் இந்த முறுமுறுப்பு எதை கொண்டு வருகிறது? அங்கே முறுமுறுப்பு பாம்புகளை கொண்டு வந்தது. அதுபோல நம் தேவனிடத்தில் சந்தோஷப்படாதவர்களாய், தேவன் செய்த நன்மைகளுக்காக அவரை அனுதினம் துதித்து அவரை மகிமைப்படுத்தாதவர்களாய் முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கும் பொழுது, இந்த பாம்புகளால் கடிக்கப்படுகிறது போல ஏதோ வித்தியாசமான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இப்பொழுது நாம் மறுபடியும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். தேவன் என்றைக்கும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனமாய், சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழிப்பதற்காக அல்ல, அவர்களை பெருக பண்ணுவதற்காக, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே மிகவும் விருத்தியடையத்தக்கதாக, மிகவும் செழிப்பான ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தக்கதாகத்தான் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத இஸ்ரவேல் மக்கள், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாத அல்லது அவருடைய நடத்துதலை, அவருடைய வழிநடத்துதலை, அவருடைய அறிவின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள முடியாத இந்த மக்கள், ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாதையில நடத்துகிறார் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் முறுமுறுத்து விடுகிறார்கள். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில ஏன் முறுமுறுப்பு வருகிறது? தேவன் நம்மை நன்மைக்கேதுவான ஒரு பாதையில நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய நடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து
கொள்ள முடியலன்னா என்ன செய்யணும்? அமைதியா இருந்து தேவன் இதற்கு முன்பு செய்த நன்மைகளுக்காகவெல்லாம் அவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுதே நமக்கு முன்பதாக பாதைகள் எல்லாம் செவ்வையாகும், கோணலானவைகள் எல்லாம் சமமாகும், கரடானவைகள் எல்லாம் சரியாகும். நாம் நடக்கும்படி நமக்கு பாதைகளை விசாலமாக்கி கொடுக்கிற தேவனாய் நம்முடைய தேவன் நம்மோடு கூடவே வந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாததினாலே, ஜனங்கள் முறுமுறுத்ததினாலே இன்னொரு விதமான பிரச்சனைக்குள்ளாக போகிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய விதவிதமான பிரச்சனைகள் நம்முடைய முறுமுறுப்பு நிமித்தமாக, நம்முடைய அறியாமை நிமித்தமாக, தேவன் நம்மை வழிநடத்துகிற விதத்தை நாம் புரிந்து கொள்ளாதது நிமித்தமாக நாம் ஆண்டவரை துதிக்க மறந்தவர்களாக, சூழ்நிலையை பார்த்து பயந்தவர்களாக நாம் முறுமுறுத்து விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளும் போது இன்னும் விதவிதமான பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள நாம் தள்ளப்படுகிறோம். அப்போ இந்த பிரச்சனைகள் மத்தியில நம்ம கடந்து வரும் பொழுது நாம் செய்ய வேண்டிய இந்த சூழ்நிலை நம்ம எப்படி தப்பிச்சு பிழைப்போம்? இதை மாதிரி தான் நிறைய பேர் தன்னுடைய காரியங்கள்ல கடன் பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி கொண்டவர்கள், விதவிதமான பாவ அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி கொண்டவர்கள் எல்லாம் உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அதிலிருந்தும் நம்மை தப்புவித்து காக்கும்படி, நமக்கு ஒரு பிழைப்பை உண்டாக்கும்படி, நம்மை வாழ வைக்கும்படி ஒரு வழியை செய்கிறார். அன்றைக்கு அங்கே வனாந்தரத்திலே மோசையினால் ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல நமக்காக கல்வாரி சிலுவையிலே இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். உயர்த்தப்பட்ட இந்த இயேசு மாத்திரமே ஒருவனை பிழைக்க வைக்க முடியும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்ள முடியும். வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகம் பிரகாசமடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஏழைகள் கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார், அவர்களுக்கு செவி சாய்க்கிறார். சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவாத தேவன், வருத்தப்படுகிறவருடைய வருத்தத்தை, துன்பப்படுகிறவருடைய துன்பத்தை அவர் வந்து புறக்கணியாத தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு உண்டு. ஆகவே நாம் நம்முடைய சூழ்நிலையிலே ஒருவேளை கடந்த காலத்திலே நாம் அறியாமல் செய்த, தேவனை புரிந்து கொள்ளாமல் அவரை துக்கப்படுத்தினதுனாலே, அல்லது அவரை புரிந்து கொள்ளாமல் நாம் முறுமுறுத்ததினாலே இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திலே சிக்குண்டவர்களாய் நாம் இருக்கலாம், அல்லது பாம்பினால் கடிப்பட்டது போல கஷ்டத்தின் சூழ்நிலையில, அல்லது மரண தருவாயிலே போராடி கொண்டிருக்கிறவர்களாய், அல்லது பிழைக்க முடியாத இனிமேல் இதிலிருந்து தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லைங்கிற சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை விசுவாசிகள் கூட, இயேசுவை அறிந்தவர்கள் கூட, தன்னுடைய நம்முடைய சுயநலத்தின் காரணமாக ஏதோ ஒரு இடத்துல வழியை மிஸ் பண்ணிட்டு தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, நமக்காக உயர்த்தப்பட்ட இரட்சகராக இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்துல மறுபடியும் மீட்பு உண்டு, அவரிடத்துல திரளான மீட்பு உண்டு, அவரிடத்துல ரட்சிப்பு உண்டு, அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, எல்லா பாவங்களுக்கும் அவரிடத்துல ஒரு முடிவு உண்டு, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி உண்டு, நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை செய்து முடித்திருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நம் பிரச்சனைகளை பாராதபடி அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அவரை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ளும்படியாய் தேவன் இன்றைக்கு பிழைக்க செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் தங்களுடைய அறியாமையினாலே தேவனை பற்றி சரியாய் புரிந்து கொள்ள முடியாத அறிவு இல்லாததினாலே தேவன் தங்களை நன்மைக்கேதுவான பாதையிலே நடத்தி கொண்டு இருக்கும்போது கூட அதை அறியாதவர்களாய் முறுமுறுத்து வீணான பிரச்சனைகளை தேடிக்கொண்டார்களோ, அவர்களுக்கு இந்த நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறதுனாலே, இப்பொழுது உம்முடைய வசனத்தை காதுகள் கேட்கிறதுனாலே, இப்பொழுது அவர்களுடைய கண்கள் உம்மை ஏறெடுத்து பார்க்கிறதுனாலே ஒரு விடுதலை உண்டாகும்படி, ஒரு பிழைப்புண்டாகும் நீங்க உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு பிழைப்புண்டாகும்படி ஆண்டவரே நீ சிலுவையிலே தூக்கப்பட்டீரப்பா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவாகிய இயேசு நீர் எங்களுக்காக ஆண்டவரே தூக்கப்பட்டு, மரத்திலே தூக்கப்பட்டு சாபமாகி எங்களை சாபங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீரே. அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய், அந்த ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவீராக. இருக்கிற சாபங்கள் மறையட்டும், இருக்கிற அறியாமைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. புதிய ஆண்டவர் உம்மை பற்றி அறிவை அறிந்தவர்களாய், வெளிச்சத்தை கண்டவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், சமாதானத்தின் பிள்ளைகளாய், ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி ஆசீர்வதியும். இப்படிப்பட்ட பிழைப்பை வாழ்க்கை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.